शरदिन्दु सुंदर रुचि ही चेतसी सामे गिराम देवी अपहृत्य तमस संततम अर्थान अखिलान प्रकाशयतु। प्रमाणम चवर्णयिता निर्वन्तो रससत्तायाः प्रमाणम அதுல இருந்து ஆரம்பிக்கணும் அதாவது அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா தத் கிம் புனஹ தஸ்மாத் அலௌகிகஹ சத்யம் வேத்யஹ சஹிருதயைஹி அயம் இது வந்து இந்த ரசமானது அலௌகிகஹ இது வந்து பரோக்ஷ பரோக்ஷஹ தத் பிரகாஷஹ ந அபரோக்ஷஹ சப்த சம்பவாத் இது வந்து பரோக்ஷமும் இல்ல அபரோக்ஷமும் இல்லைன்னு சொல்லி இது அலௌகிகமான ஒண்ணு சஹிருதயைஹி ஏவ வேத்யஹ ரசஹ சஹிருதயனுக்கு தான் அது புரிய போறது இப்ப இந்த மாதிரி ஒரு அற்புதமா ஒரு விஷயத்த சொன்னோம்னா தத் கிம் புன பிரமாணம் அத்ர அப்படின்னு கேக்குறாரு ஆரம்பிக்கிறார் அந்த செக்ஷன் படிக்கிறீங்களா ரசசத்தாயாக பிரமாணம் பூர்வ பிரசங்கே எங்க எங்க இருக்கு அதாவது 12 இருக்கு இருக்கு பூர்வ பிரசங்கே ரசகா சம்சாரே வித்தியமானேகி பதார்த்தேகி பின்ன சொல்புகா பவதி இதி பிரதிபாதய பிரதிபாதிதம் தர்ஹி கோயம் கோ அயம் ரசபதார்த்தா நாமகா யக சர்வதா சம்சாரிக்கை வஸ்துபிகி பதார்த்தேர்வா பின்ன சொல்புகா வர்த்ததே எஸ்ய நிரூபண பிரகார் பிரகாரோ அபி அதிருஷ்டகா அஸ்ருத்தஸ்ச வர்த்ததே தம் ரசம் தஸ்ய ஸ்வரூபஞ்ச பிரதிபாதயித்தும் இதி பிரஷ்னே சதி பிரஷ்னே சதி சஹிருதயா ஏவம் ஏதஸ்யா ஸ்வாதயித்தும் சமர்த்தா பவந்தி இத்யுத்தரே ஏதஸ்ய ஸ்வரூபம் பிரதிபாதயதி ஆச்சாரே விஸ்வநாதகா எந்த மாதிரி பதார்த்தங்களினால் இருக்க உலகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களை காட்டிலும் பின்னஸ்வரூபகா பவதி அலௌகிகான்னு சொன்னோம் அப்போ இந்த ரசம்ங்கிறது என்ன எது எல்லா வஸ்துக்களை விட தாண்டி இருக்கு அண்ட் எஸ் நிரூபண பிரகாரக இத பத்தி நிரூபணம் பண்றதுங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது அதுவும் கிடையாது அஸ்ருதா அப்பேற்பட்ட ரசம் அதனுடைய ஸ்வரூபம் இதை பிரதிபாதனம் செய்வதற்காக ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது அதுக்கு விஸ்வநாதர் பதில் சொல்றார் சஹிருதயாளுக்கு தான் அது வந்து ஆஸ்வாதனம் பண்ண முடியும் அதுதான் எனக்கு பிரமாணம்னு சொல்றார் யதி ரசகா அலௌகிக ஸ்வரூபகா அநிர்வச்சனீயச்ச வர்த்ததே தர்ஹி கதம் ஏதஸ்ய ஞானம் சர்வான் ந பவதி கேவலம் சஹிருதயான் ஏவ பவதி அத்ர கிம் பிரமாணம் இதி பிரஷ்னே சதி ரசம் வந்து அலௌகிக ஸ்வரூபம் அநிர்வச்சனீயம்னு சொல்றச்சே இதனுடைய ஞானம் எப்படி எல்லாருக்கும் புரியும் ஏன் எல்லாருக்கும் வரமாட்டேங்கிறது அது வந்து சஹிருதயாளுக்கு மாத்திரம் தெரியும்னு எப்படி சொல்ல முடியும் அநிர்வச்சனீயம்னு யாராலையுமே அதை சொல்ல முடியாதுன்னு தானே இருக்கணும் அப்போ சஹிருதயாளுக்கு மாத்திரம் அது எப்படி தெரியறதுங்கிறதுல என்ன பிரமாணம் அப்படின்னு கேக்குற அந்த அதுக்கு பதில் தான் பிரமாணம் சர்வணா ஏவ அத்ர ஸ்வ அபின்னே விதுஷாம் மதம் அந்த லைன் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து விஸ்வநாதர் கொடுக்கக்கூடிய காரிக்கை அவரோட லைன் அது சோ அதனால அதை வந்து ஒரு போல்டா இருக்கணும்னு பேரு மெட்டீரியல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சோ பிரமாணம்ங்கிறது என்னன்னா சர்வணா சர்வணான ஆஸ்வாதா அதாவது ஒரு இந்த மாடு வந்து ஆசை போடும் தெரியுமோ இல்லையோ சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நிழல்ல உட்காந்துட்டு ஆசை போடும் அந்த மாதிரி ஆசை போடுறதுதான் அந்த சர்வணாங்கிறது அது சோ ஆஸ்வாதனம் ஏன்னா அது வந்து இட் கீப்ஸ் ட்ரைங் டு கெட் தட் அந்த ரசத்தை வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு அது ட்ரை பண்றது அந்த சர்வணா ஆஸ்வாதனம் பண்றதுங்கிறதை காட்டிலும் வேறுபட்டதாக இல்ல அந்த ரசம்ங்கிறது அது ஆஸ்வாதன ஸ்வரூபமாக இருக்கிறது இந்த ரசம் அண்ட் அது என்னது ஸ்வ அபின்னே விதுஷாம் ஸ்வ அபின்னேங்கிறச்சு அதனுடைய சஹிருதய ஸ்வ ஆனந்த ஹிருதயமேவ பிரமாணம் அவர்களுடைய ஆனந்த ரூபமான ஒண்ணு ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளோ இல்லையோ ஹிருதயத்துல அதுதான் பிரமாணம் அர்த்தாத் சர்வணாதி வியாபாரைஹி சர்வணாங்கிற ஒரு வியாபாரம் அசை போடுறதுங்கிற ஒரு வியாபாரம் இருக்கு அதுக்கு
it is not different from that. See, rasamana vandu thaniya illa edhiyo unnatha vandu marubadiyum marubadiyum manasula pottu marugi marugi ava vandu solraalo illayo andha prigal alladhu andha or asha podradhu adhu andha adhu dhaan or aaswadanam indha charvana angiradhu dhaan ungalku rasam. There is no, it is not different from rasa. So adhu oru vyaparam andha vyaparathila abhivyakti aagiradhu andha rasam or rasa காரணமாகதான் காவியநாட்டியசிரவணதர்சனகாலயோஹோஆஸ்வாதனமேவ அத்ர பிரமாணம் காவ்யார்த்த ஞானவேலாயாம் ரச பிரதீதிரேவ சமாஜிகானாம் சகிருதயானாம் சவர்ணா ஏவ ரசகா சவ்யர்த்தே ஆஸ்வாத்யதே அனயேதி சவர்ணா யதா பிரம்ம மாயயோயோ சம்பந்தோ வேதாந்த சாஸ்திரே பிரதீதஹ ததைவ சவர்ண ஏவம் மாயா ரூபா வர்த்ததே ரசச்ய பிரம்ம ஸ்வரூபஹ சவர்ண மாயா ஆஸ்வாதனம் சர்வணா இயம் ஆஸ்வாதனம் சர்வணாங்கிறது என்ன ஆஸ்வாத அனுபவா ஆஸ்வாதனம் அந்த டேஸ்டிங் ஆர் என்ஜாயிங் அதனுடைய ஒரு அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுதான் சர்வணா அந்த சர்வணாவனுடைய ஸ்வரூபம் என்ன காவிய நாட்டிய ஸ்ரவண தர்சன காலயோகோ காவியத்தை ஸ்ரவணம் நாட்டியத்தை பார்க்கிறோம் அந்த சமயத்திலேயே என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் ஏற்படுறதோ என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஏற்படுறதோ அந்த அத்ர பிரமாணம் அந்த பிரமாணம் என்ன காவியார்த்த ஞான வேலாயாம் ரச பிரதீதி ஒரு அனுபவம் அதுதான் பிரமாணமா இருக்கு அந்த அனுபவத்தை தான் நம்ம ரசப்பிரதீத்தின்னு சொல்றோம் காவியத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற சமயத்துல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரசத்தினுடைய ஞானம் that is what is the பிரமாணம் or evidence for us to understand that there is ரசம் சாமாஜிகானாம் சகிருதயானாம் சர்வணா ஏவ ரசஹா ரசம்ங்கிறது என்ன கடைசியில சும்மா தனியா சிங்காரம்னு ஒரு பதார்த்தம் இப்படி பிடிச்சு போட்டு கொடுக்கறது இல்ல ஒரு பையில வாங்கிக்கிறது இல்ல அது சாமாஜிகர்கள் சகிருதயர் யாரு பாக்குறானோ பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டு அடடா அப்படின்னு ஒரு தலையாட்டுவான் ஒரு கச்சேரியில போய் ஒரு சங்கதி பாடுறச்சு தன் அறியாத நம்ம தலை ஆடுறது பாருங்க அதுதான் சர்வணாங்கிறது ஒரு அர்த்தம் வருது அதுதான் சர்வியதே சர்வியதேனா ஆஸ்வாத்யதே அனயா இது சர்வணா சர்வியதே அல்லது ஆஸ்வாத்யதே அனுபவிக்கப்படுகிறதுங்கிறதுனால சர்வணான்னு பேரு யதா பிரம்ம மாயையோஹோ சம்பந்தா வேதாந்த சாஸ்திரே பிரதிதா பிரம்மனை காட்டிலும் பிரம்மன் வந்து மாயாக்கு அதிஷ்டான ஸ்வரூபமாக இருக்கு அதே மாயாக்கும் பிரம்மனுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு அந்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு ரசஹா சர்வணாங்கர் அப்படின்னு முடிக்கிறார் சோ சர்வணா ஆஸ்வாதனம் அது முக்கியம் ஓகே இப்ப நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டுக்கிறாருன்னா நனு ரசஹா யதி ரசோ ந இல்ல நனு யதி ரசோ ந காரியா தத் கதம் மகர்ஷிணா விபாவ அனுபவ விபிசாரி சம்யோகாத் ரச நிஷ்பத்தி இது லட்சணம் கிருதம் இத்யுச்சதே சோ ஒருவேளை ரசம் வந்து காரியம் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமோ இல்லையோ ந காரியம் ந ஜ்ஞாபியம் ந பவிஷ்யத் ந வர்த்தமானம் சோ அதுல ரசஹா ந காரியஹான்னு சொன்னதுனால இப்ப எப்படி பரதர் மகர்ஷினா அப்படிங்கறச்சு பரதேன விபாவ அனுபவ வியபிசாரி சம்யோகாத்து ரச நிஷ்பத்தின்னு எப்படி அவரால வந்து லட்சணம் சொல்ல முடியுது ஏன்னா நிஷ்பத்திஹீன உற்பத்தி தானே அதுக்கு சமாதானம் கொடுக்க போற
சரியா? இப்ப அதுக்கு முன்னாடி வாட் இஸ் தி க்வெஸ்சன்ங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இத்தம் யதி இத்தம் யதி ரசஹ அநிர்வச்சனீயஹ தர்ஹி பரதமுனினா கிமர்த்தம் ப்ரோக்தம் விபாவானு விபாவானுபாவ வடயமி வடய விசாரி சம்யோகாது வியபிசாரி அது மாத்தின்றோம். விபாவ அனுபவ வியபிசாரி சம்யோகாது ரசனிஷ்பத்தி அது ஜீரோ படத்துக்கு இது போட்டோம். வியபிசாரி சம்யோகாத்ர ரசனிஷ்பத்தி சந்நிஷிதி ஃபுல்லா தப்பது மாத்தின்றுங்கோ. விபாவ அனுபவ வியபிசாரி சம்யோகாத்து ரசனிஷ்பத்தின்னு இருக்கு டெக்ஸ்ட்ல இருக்கிறதுங்கோ. விபாவ அனுபவ ரசஸ்ய உற்பத்தி கதம் சம்பவஸ்யாம் தசாயாம் தசாயாம் வஸ்துதக உற்பத்திஸ்து கஸ்யாபி காரியஸ்ய ஜாயதே ரசஸ்து காரியம் நாஸ்தி ஞானோ ஞாப்யோ அபி நாஸ்தி தத் கதம் உற்பத்தி ரிதி ப்ரோக்தம். சோ உற்பத்திங்கிறது எப்படி சொல்ல முடியும்? கதம் உற்பத்தி சம்பவதி என உற்பத்தி கஷ்யாபி காரியஸ்ய ஜாயதே இல்லையா? ஏதோ ஒரு காரியத்திற்கு தான் உற்பத்தின்னு சொல்ல முடியும். ரசமும் காரியம் இல்ல, ஞாபியமும் இல்ல, அப்ப எப்படி உற்பத்தின்னு சொல்ற சொன்னார் பரதர். அதுக்கு வந்து சமாதானம் தீயதே நிஷ்பத்தியா சவர்ணாஸ்ய நிஷ்பத்தி ரூப சாரதஹா. அதுக்கு வந்து விபாவானு நிஷ்பத்தியா சர்வணஸ்ய அஸ்ய நிஷ்பத்தி உபசாரதா அப்படின்னு டெக்ஸ்ட் உங்களுக்கு. சோ நிஷ்பத்தியா நிஷ்பத்திங்கிற வார்த்தையினால சர்வணஸ்ய அஸ்ய நிஷ்பத்தி இந்த சர்வணம் ஆர் சர்வணா அதனுடைய நிஷ்பத்தி அப்படின்னு சொன்னோம்னா அது உபசாரதா எதர் அதி சாமீபியம்னு வச்சுக்கலாம். உபசாரம்னா இல்லைன்னா லட்சணையா நமக்கு போத்தியம். இங்க சர்வணான்னு சொன்னதுனாலேயே உங்களுக்கு வந்து நிஷ்பத்திங்கிறது இந்த சர்வணாங்கிறது நிஷ்பத்தி உண்டாயிருக்கு அப்படின்னா இட் இஸ் ஒன்லி மெட்டபாரிக்கல் யூசேஜ் ஒரு ஒரு விகரேட்டிவ் யூசேஜ் தானே தவிர அது வந்து நேர டைரக்டா வந்து ஒருத்தவங்க தானே பண்ண மாதிரின்னு எடுத்துக்கூடாது எடுத்துக்கூடாது. விபாவ அனுபவ அனுபவாதிபிகி சர்வணா நாமகசிய வியாபாரஸ்ய உற்பத்தி பவதி சர்வணா நாம ஆஸ்வாத ஃபல விசேஷக விபாவாதிபிகி சவர்ண வியாபாரக ததனந்தரமேவ ரசாஸ்வாதானம் பவதி. சவர்ண ரசயோ அத்யந்த சாமிப்ய காரணாத் சவர்ண வியாபாரானந்தரம் ஜடிதித்யேவ ரசஸ்யாஸ்வாதனம் பவதி. அத்தக ஏதையோ ரசச்சவர்ணியோ உபசார காரணாத் அபி அதி சாமிப்ய காரணாத் ரசச்சோ உற்பத்தி ஜாதா இதி வதந்தி. என்ன சொல்ல வர்றார்னா விபாவம் முதலியவைகள்னால சர்வணா வியாபாரஹா ததனந்தரம் ரச ஆஸ்வாதனம். முதல்ல விபாவ அனுபவ வெவிசாரி பாவங்கள், அதுக்கப்புறம் சர்வணா, அத மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து அத ஆஸ்வாதனம் பண்றோம், அதுக்கப்புறம் ரச ஆஸ்வாதனம். இப்படின்னு ஒரு 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 வழிமுறை இருந்தா கூட ஒரு கிரமம் இருந்தா கூட அந்த இடத்துல வந்து சர்வணா ரசயோகோ அத்தியந்த சாமீபியம் அது ரெண்டுத்துக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு வெரி க்ளோஸ்னஸ். விபாவ அனுபவ வெபிச்சாரிகளை பார்த்த உடனேயே நமக்கு வந்து நம்ம அத மறுபடியும் மறுபடியும் அதை ஒரு அசபோடுறச்சு ரசம் உற்பத்திக்கும் அசபோடுறதுக்கும் அந்த இடத்துல ரொம்ப பெரிய கேப் கிடையாது உங்களுக்கு. அது உபச்சார காரணாத்துங்கிற ரொம்ப ஒரு சாமீபிய சம்பந்தம் இருக்கு. உற்பத்திங்கிறது வெறும் ஒரு வாய் வார்த்தையா சொல்றது அவ்வளவுதான். உலகமே சிரிக்கிறதுன்னா உலகமே என்ன சிரிச்சுட்டு இருக்கா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனா அதை எடுத்துக்கணும். பரந்து ரசசிய உற்பத்திகின பவதி சர்வணா வியாபாரசேவ உற்பத்தி பவதி. சர்வணாங்கிறது உற்பத்தி தான் ஏற்படுறது. வஸ்துதா சர்வணா ரசாத்து அபின்னஹா அஸ்தி சர்வணாக்கும் ரசத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. அபின்னத்வாது because it is not different charvana api karyam nasti charvanamo ungalku utpatti na anda edathiliyum charvana api karya illa parantu charvana sarvada na bhavati yada kadaye yada kadaye va bhavati yada eppapatanum ungalku eppo irundindru varadu eppo venumo eppiyo oru samayam varum
कार्यस्वरूप प्राप्ति कारणात् कार्यमपि अनित्यं सर्वदा न स्थीयते मच्छियते सो एप्पो कार्यस्वरूप प्राप्ति कारणात् कार्य காரியமா மாறுறச்சு அதுவும் எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்காது எப்ப உங்களுக்கு என்னுடைய சத்பாவம் இருக்கோ அப்பதான் ஏற்பட போகுது அர்த்தாத் சர்வதா ஸ்தாயி ரூபேண நபதி ஸ்தாயி ரூபேண இந்த இடத்துல ஸ்தாயி பாவத்தை சொல்லல ஸ்தாயி ரூபேண எப்ப பார்த்தாலும் பர்மனண்டா இருக்காது சர்வணாங்கிறது ஏதஸ்மாதேவ சாதாரண தர்மச சம்பந்த காரணாது சர்வணாயாமபி உபசாராது உபசாராது ஒரு லட்சணையா நம்ம என்ன சொல்றோம் காரியஹான்னு ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றோம் லாட்சணிக பவதி லாட்சணிக உபசரித காரியத்தேன ரசோ ரசே அபி காரியத்வம் உபசரிதம் பவதி சவர்ணா வியாபாரத் அபின்ன காரணத் ரசோபி சவர்ணியாம் சங்கடிதம் कार्यं कारणं च सर्वे संघटते अतः चवर्णया उत्पत्तो रसस्य उत्पत्तिरिव प्रतीतिर्भवति उपचारत्वात् இங்க வந்து ரசம் எப்படி காரியம் இல்லையோ அதே மாதிரி இங்க வந்து சாதாரண தர்ம சம்பந்தத்தினால ஏன்னா சர்வணாவும் உங்களுக்கு ரசமும் ஒரே மாதிரி தான் இப்ப என்ன உபசரித காரியத்துவம்னு சொல்றோம் அந்த இடத்துல சர்வணாக்கு எப்படி நம்ம சர்வணாக்கு வந்து காரியம்ங்கிறது லாட்சணிக பிரயோகமோ அதே போல ரசத்துக்கும் காரியம் உற்பத்தி நிஷ்பத்தி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரசத்தை குறிச்சு உபயோகப்படுத்துறச்சு தட் இஸ் ஆல்சோ லக்ஷணா இட் இஸ் ஒன்லி இன்டென்டெட் இட் இஸ் நாட் த ரியாலிட்டி வாச்சியார்த்தமா நம்ம எடுத்துக்க கூடாது நிஷ்பத்திங்கிறச்சு அதுக்கு வந்து வாச்சியார்த்தம் வேணா உற்பத்தின்னு இருக்கலாம் ஆனா ஆக்சுவல் மீனிங் தட் வி விஷ் டு கன்வே இஸ் அபிவ்யனக்தி அதாவது வியக்தி வியஞ்சனா வியாபாரேண வியஜ்யதே நமக்கு ரசம் தெரிய போறதில்ல நேர லைன சொன்ன உடனே ரசஹா இஸ் ஈக்குவல் டு ரசஹான்னு சொன்னதுனால ஸ்ருங்காரஹா அத்ர பவதின்னு சொன்ன உடனே நமக்கு மனசுல ஸ்ருங்கார ரசம் வரல அபிதாசக்தியினால வாச்சியம் இல்ல இந்த ரசம்ங்கிறது நச்ச லக்ஷணா வியாபாரேன லக்ஷ்யா பவதி ஒரு வார்த்தை சொன்னா இதுல இருந்து எனக்கு லக்ஷணையா உடனே அதுக்கு வந்து வரும் ரசகா கேவலம் வெஞ்சனையாஜ்யதே ஆமா இது வெஞ்சனாவதான் நமக்கு தெரியறது தெரியறது அடுத்து இந்த வெஞ்சனா மூலியமாக தெரியக்கூடிய இது இதுல வந்து என்ன சொல்றாரு எத்யபி ரச அபின்னதையா சர்வணா சர்வணஸ்ய அபி ந காரியத்துவம் ததாபி தஸ்ய காதாசித் கதையா கதாச்சித் பவதி உபச்சரித்தேன காரியத்துவேன காரியத்துவம் உபச்சரியத்தேங்கிறச்ச எல்லா இடத்துலயும் லக்ஷணையா பிரதீயதே அவாச்சியத்வாதிகம் தஸ்ய வக்ஷே வியஞ்சன ரூபணே தஸ்ய இந்த நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அதுக்கு அனிர்வச்சனீயத்துவம் அண்ட் அகண்டஸ்வரூபத்துவம் இந்த ரசத்துக்கு எப்படி எப்படி சொல்ற பாரு ननु यदि मिलिता रस्यादयो रसात् रसास्त रस्यादयः रसाः रसाः तत् कथम् अस्य स्वप्रकाशत्वं कथं वा अखण्डत्वं इत्याह सो इदले वंदु मिलिताः இந்த இந்த இடத்துல மிலிதாக ரத்யாதயஹ விபாவ அனுபாவ சஞ்சாரிபாவ இதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள் தான் ரசமா பரிமளிக்கிறது அப்படின்னு சொல்றச்சே இந்த இடத்துல எங்க இருந்து ஸ்வப்பிரகாசம் உங்களுக்கு ரதி ஸ்தாயி பாவங்கள் விபாவ அனுபாவ சஞ்சாரி ஸ்தாயி இதுல இருந்துதான் இதுக்கப்புறம் தானே ரசம் இதனாலதான் ரசம்ங்கிறது வெளிப்படையா தெரியுது பிரகாசத்தேங்கிறோம் அதுக்கப்புறம் ரசத்துக்கு ஸ்வப்பிரகாசத்துவம் எப்படி ஆக முடியும் ஸ்வப்பிரகாசம்னு தானே தன்னை தெரிவித்துக் கொள்கிறது எப்படி எப்படி ஆர் அகண்டத்துவம் அகண்டத்துவம்னா பார்ட்லெஸ் அதுக்கு வந்து ஒரு பார்ட்டும் கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா இத்தனை பார்ட் இருக்கே விபாவம் புரியல இல்ல விபாவம் இருக்கு அனுபவம் இருக்கு எல்லாருக்கு அகண்டத்துவம் எப்படி வரும்
எப்படி வரும்னு கேட்டுக்கிறார். ஆமா, அந்த இடத்துல இந்த காரிக்கையை சொல்றார், ரத்யாதி ஞான தாதாத்மியாதேவ யஸ்மாது ரசஹா பவேத் அதஹ அஸ்ய ஸ்வப்ரகாசத்வம் அகண்டத்வம் ச சித்யதி. இத எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அடுத்த பாராகிராஃப் இருக்கு, மூணு பாராகிராஃப் சொல்றார். படிங்க. ரசோஹி ரசோஹி ரத்யாதிபிஹி சம்பலித பதார்த்தஹ பவதி. अर्थात् रस्यादयः मिलित्वा एव रसो जायन्ते, तर्हि रसः स्वप्रकाशमय अखण्डमयः कथं भवति? अर्थात् यो रसः रस्यादिभिः समुद्भवति, रत्यादिभिः समुद्भवति, सः सोत्पत्तो एव पराश्रयः भवति. एवं कथं स्वप्रकाशमयः अखण्डस्वरूपः भवति, तस्य அகண்டத்துவம் கதம் சித்தியதி? ஏதஸ்ய சமாதானம் வததி. சோ இப்போ கேள்வி என்ன இருக்கு, ரதி முதலிய விஷயங்கள் ஒன்னுடைய ஒரு சம்பலித பதார்த்தா ஏவ ரசா, சம்பலிதம்னா மிக்சட் ரூபமா இருக்கு. அப்போ ரதி முதலியதெல்லாம் சேர்ந்து ரசத்தை கொடுக்கறது, அப்பொழுது ரசம்ங்கிறது ஸ்வப்பிரகாசமயமா எப்படி இருக்க முடியும், அகண்டமா எப்படி இருக்க முடியும்? ஏன்னா ரதி முதலியவைகள்ல இருந்தானே உண்டாகிறது. ஆகையினால ஸ்வ உற்பத்தோ, ரசம் வந்து தன்னுடைய ஒரு உற்பத்திக்கு பர ஆசிரயா, இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி இருக்கு, டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப எப்படி ஸ்வப்பிரகாசம் கிடையாது இல்ல, எப்படி நீ வந்து அதுக்கு ஸ்வப்பிரகாசத்துவம் அகண்டத்துவம் சொல்றேன்னு பூர்வ கேள்வி கேக்குற மாதிரி இவர் கேள்வி எழுப்பிண்டு ஒரு பதில் தானே. ரசஸ்ய நிஷ்பத்தி ரசாதீனாம் ஞானஸ்வரூப ஸ்வரூபேணைவ சம்பன்னா பவதி. அர்த்தாத் ரஸ்யாதி ரத்யாதி ஞான ரஸ்யா ரத்யாதி ஞானஸ்வரூபக மாத்யமேனைவ ரச நிஷ்பத்திஹி பவதி. ரசஸ்ய ரத்யாதி ஞானஸ்வரூபக ஏவா அஸ்தி ஏவம் அஸ்தி. ஞானஸ்ய ஸ்வப்ரகாசதா அகண்டதா ச பிரசித்தமேவா ஏவம் அஸ்தி. अतः रसः रत्यादीनां ज्ञानस्वरूपात् ज्ञानस्वरूपत्वात् ज्ञानस्य च अखण्ड प्रकाशमय स्वप्रकाशमयस्वरूपत्वात् स्वरूपत्वात् रसस्यापि अखण्डता स्वप्रकाशता च सिद्धयति. यदि हि रत्यादिकं प्रकाशशरीरादि अतिरिक्तं स्यात् शरीर अतिरिक्तं स्यात् तत् तदैवास्य स्यात् तदैवास्य स्वप्रकाशत्वं न सिद्धये न च तथा தாதம்யம் அங்கீகாராத் அங்கீகாரா தாதாத்மியம்ங்கிறது ஒண்ணுதான் சொல்றோம். இப்ப என்ன சொல்ற இந்த இடத்துல ரசஸ்ய நிஷ்பத்தி, ரசத்தினுடைய நிஷ்பத்திங்கிறது ரத்தியாதீனாம் ஞானஸ்வரூபேணைவ சம்பன்னா, ரதி முதலிய விஷயங்களுடைய ஞானத்தினாலேயே நமக்கு ரசத்தினுடைய அபிவிருத்தி ஏற்படுறது. அர்த்தாது ரத்தியாதி ஞானஸ்வரூப மாத்தியமேனைவ ரதி முதலிய விஷயங்களுடைய ஞானம், அந்த ஞானம்ங்கிறது க்ளூ வேர்டுங்க, அதனுடைய ஞானத்தினாலதான் நமக்கு ரசம் தெரியறது. ஞானம்ங்கிறது எப்படி ஒத்துன்றிருக்கும், அதுக்கு வந்து ஸ்வப்பிரகாசத்துவம், ஞானம் ஹேஸ் எ செல்ஃப் இல்யூமினேட்டிங் ஃபேக்டர். எஸ் அகண்டதானே அந்த ஞானம் சொல்றது. ஆமா, சோ அதுக்கு அகண்டதா வேற, அதுக்கு வந்து உங்களுக்கு பார்ட்ஸ் கிடையாது. இது பிரசித்தமேவ அஸ்தி. ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தின ஞானம் கெனாட் பி ஸ்பிளிட் இன்டு டிஃபரெண்ட் அம்சங்கள். அதனால ரசஹாங்கிறது ரத்தியாதீனாம் ஞானஸ்வரூபத்வாது, ரதி முதலிய விஷயங்களுடைய ஞானஸ்வரூபமா இருக்கும் காரணத்தினால ஞான அகண்ட பிரகாசமய ஸ்வரூபத்வாது, அதுவும் ஒரு பார்ட்லெஸ் பிரகாசமயமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அகண்டதா அண்ட் பிரகாசதாச்ச சித்தியதி. பிரகாச ஷரீராதி ஷரீராது அதிரிக்தம் சியாது. ஒருவேளை ரதி முதலியவைகள் வந்து பிரகாச சரீரம், தட் இஸ் அது ஞானமா இல்லாமல் இருந்ததுன்னால் ரதி முதலிய, இப்போ வெறும்னா உங்களுக்கு வந்து ரதிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா கொண்டு வந்து நிறுத்தி வச்சு இது வந்து ஞானமா இல்ல வச்சுக்கோங்களே, தென் மேபி ரசத்துக்கு வந்து ஸ்வப்பிரகாசத்துவம் இல்லாமல் இருக்கலாம். இல்லாம இருக்கலாம், அப்படி இல்ல
என்ன தாதாத்மிய அங்கீகாராது இந்த விபாவ அனுபவ விபிச்சாரிகள் வர்றச்சு அந்த அந்த ரதிக்கு உத்போதமாயி அந்த ரதியும் ஒரு ஞானம் வருதே. சோ தி ஸ்தாயி பாவம் இட்செல்ஃப் இஸ் ரச, அது வந்து ஒரு அதனுடைய ஒரு உத்கிருஷ்ட நிலைமை தான் ரசம்னு ஒத்துட்டு இருக்கிற காரணத்தினால நமக்கு அப்படி. அர்த்தாத் யதி ரசஹ ரத்யாதீனாம் பிரகாசஸ்வரூபஹ ஞானஸ்வரூபஹ ந ஸ்வீக்ரியதே, ஞானமாக ஒத்துக்கலைன்னா அப்பொழுது ரசத்துக்கு சுப்பிரகாசதா அகண்டார்த்ததா நைவ சித்யதி. ரசஹ ரத்யாதீனாம் ஞானரூபஹ வர்த்ததே, அது ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுனால. பரந்து ரசஹ தத்பின்னஸ்வரூபஹ தததிரிக்தஹ கோபி ரசோபி ரசஸ்ய சம்பந்தஹ ரத்யாதி ஞானேன சக தாதம்ய ரூபேண பவதி, தாதாத்ம்ய ரூபேண பவதி. அர்த்தாத் ரசத்ய ரசஸ்ய ரஸ்யாதி ஞானேன சக தாதம்யஹ சம்பந்தஹ பவதி. யத்ர தத்ர ரஸ்யாதி ஞான ஸ்வரூபத்வம் தத்ர தத்ர ரசேன சக அபேத சம்பந்தத்வமிதி வ்யாப் तेर भवति, अतः रसातिरिक्तं रत्यादिभिः जनितं ज्ञान असंभवत्. ரச அதிரிக்தம் ரத்யாதிபிஹி ஜனிதம் ஞானம். சோ இங்க என்ன வியாப்தி சொல்றாருன்னா, ரத்யாதி ஞானஸ்வரூபத்துவம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ரதி ரத்தியினுடைய அதாவது சாயி பாவங்களுடைய ஒரு ஞானஸ்வரூபம் எங்க இருக்கோ அங்க ரசத்தோட சேர்ந்து அந்த ரத்திங்கிற ஸ்தாயி பாவத்துக்கு ஒரு அபேத சம்பந்தம் சொல்றோம். அந்த ஒரு வியாப்தி இருக்கிறதுனாலதான் ரசத்தை காட்டிலும் அதிரிக்தம் வேறுபட்டதாக ரதி முதலிய விஷயங்கள்னால உண்டாகிற ஒரு ஞானம் கிடையாது. இன் தி சென்ஸ் வாட் இஸ் ட்ரைங் டு சே, ஸ்தாயி பாவத்திலேருந்து உண்டாகிறது ரசம்னா ஸ்தாயி பாவத்தினுடைய ஞானத்தினாலதான் நமக்கு ரசத்தினுடைய ஞானம் ஏற்படுறது. பிகாஸ் தேர் இஸ் ஒரு ஒரு ரதி முதலிய ஸ்தாயி பாவங்களுக்கு ஒரு உத்போதம் ஏற்படுறது. தேர் இஸ் எ கிண்ட்லிங் எஃபெக்ட் தேர். அந்த உத்போதம் ஏற்படுறச்சு அதை தூண்டி விடுறச்சு நமக்கு அந்த ரசம் வந்து பரிமளிக்கிறது பிரதிபலிக்கிறது. அதனால ரத்தியினுடைய ஞானம் இல்லாட்டால், விச் இஸ் ஸ்தாயி பாவத்தினுடைய ஞானம் இல்லாட்டா ரசத்தினுடைய ஞானம் இருக்காது. ரைட்டா? ஒரு நிமிஷம். எது அப்படிங்க எதுக்தம் அதுல இருந்து இல்லையா நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஆமா, எதுக்தம் எதுக்தம் எத்யபி ரசனா அன்யதயா சவர்ணா அபி ந காரியா ததாபி கதாசித் கதாசித் கதயா கதாசித் கதயா காரியத்வ உபகல்ப கல்ப்ய ததேகாத்ம ததேகாத்மனி. பெரிய வார்த்தை இல்லையா, தது ஏகாத்மனி அநாதி வாசனா பரிணதி ரூபே ரத்யாதி பாவே அபி வியவஹாரா இது பாவா. இது வந்து டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறார், அது அப்படியே படிக்கிறார். அது நம்ம கீழ படிச்சுட்டு போவோம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட். பூர்வம் கதிதமஸ்ய சமாதானம் கரோதி யத்யபி ரசாத பின்னத்வாத் சவர்ணாபி காரியம் நாஸ்தி ததாபி ஏவம் ஸ்திதிஹி யதா கதா ஏவம் சம்பவதி. அதஹ லக்ஷண மாத்யமேனைவ தத்த காரியபதஸ்ய பிரயோகஹ பவதி. அர்த்தாத் சவர்ண ரசயோ அபின்ன ஸ்திதி காரணாத் காரிய விவகாரே ச அபின்னத்வம் சர்வதா அசம்பவ காரணாத் தத்ர லக்ஷண மாத்யமேன காரியபதஸ்ய பிரயோகோ வத்பவதி. ஏவம் சவர்ணயா அபின்னஹ ஸ்வரூபஹ யதா ரச உற்பத்தியோ அநாதி வாசனாயா பரிணாமஹ. இருக்கட்டும், யத்யபி ரச அனன்யதயா சர்வணா அபி ந காரியா, ரசத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லாததுனால அனன்யதயா, பிகாஸ் இட் இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரச,
சர்வணா அபி அந்த ஆஸ்வாதனம்ங்கிறதும் காரியம் இல்லைன்னு சொன்னார். அப்போ காதாச்சித் கதையா காரியத்வம் உட்கல்ப உபகல்பிய காதாச்சித் கதையானா எப்பவாவது எதா கதாவா ஏவம் சம்பவத்தின்னு சொல்லலாமோ இல்லையோ, எப்பயாவது உங்களுக்கு வந்து அந்த அந்த சர்வணாங்கிறது எப்ப பார்த்தாலும் இல்ல, ஏதோ ஒரு சமயத்துலதான் அது இருக்கு. இட் இஸ் வெரி டைம் பவுண்ட் ஆர் இன்சிடென்ட் பவுண்ட், ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து இட் இஸ் பவுண்ட் பை சம்திங், இட் இஸ் நாட் நித்தியம் இல்ல, உங்களுக்கு அப்பப்போ வருது அப்பப்போ போகிறது. அப்படி இருக்கிறதுனால காரியத்வம்ங்கிறது உபகல்பியங்கிறார். உபகல்பியானா உபச்சாராது, உங்களுக்கு வந்து ஒரு இல்லியூசரிலி புட் இன் தட். இது எப்படி இப்ப அத்வைதத்துல சர்வம் பிரம்மமயம்னு சொல்றது, அப்ப ஜகத்துங்கிறது எப்படி இருக்க முடியும்னா, உங்களுக்கு வந்து அங்க ஒரு மாயாஸ்வரூபமா அத இல்லியூசரி எஃபெக்டா சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி காரியம்ங்கிறத வந்து வி ஆர் ஜஸ்ட் யூசிங் இட் அஸ் அ லட்சணம். தது ஏகாத்ம அந்ய ஏகாத்மனி ஒரே ஒரு விஷயம் அனாதி வாசனா பரிணதி ரூபே ரத்தியாதி பாவே. பலவிதமான சம்ஸ்காரங்கள்னால நமக்கு வந்து அந்த ரதி முதலிய விஷயங்களுடைய ஒரு பரிணாமத்துல இப்படி ஒரு விவகாரத்தை பண்றோம். எது ரதி முதலிய விஷயங்கள் இருக்கு, அதனுடைய ஒரு பரிணதி மாறுதல், அந்த மாறுதல் என்னத்தினால ஏற்படுறதுன்னா அனாதி வாசனா, நமக்கு சம்ஸ்கார ரூபமாக இருக்கக்கூடிய ரதி முதலிய வாசனைகளுடைய ஒரு பரிணதி, ஒரு பரிமளிப்பு தான், ஒரு மாறுதல் தான் ரசம். ஆகையினால ரசத்துல இந்த ஒரு பரிணதிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட வச்சுண்டு, பரிணாமகான மாறுதல், அந்த ஒரு சேஞ்சுங்கிற ஒரு கான்செப்ட வச்சுண்டு நம்ம வந்து காரியத்வம்ங்கிறத ஒரு ஒரு இல்யூசரியா நம்ம யூஸ் பண்றோம் அந்த வேர்ட். ஏவம் சர்வணாயாக அபின்னஸ்வரூபா, அந்த ரசம்ங்கிறது சர்வணா ஆஸ்வாதத்துக்கு வேறுபட்டதாக இல்ல. ரச வியுத்பத்தௌ அனாதிவாசனாயாக பரிணாமகா, நமக்கு அனாதியா இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்கார விசேஷத்தினுடைய ஒரு மாறுதல் தான் ரசம். ரத்தியாதிஷு பாவேஷு அபி காரியபதசிய லட்சணா மாத்தியமேனைவ வியவஹாரஹா. ரதி உண்டாகிறது உண்டாகிறதுன்னு சொன்னோம்னா அந்த இடத்துலயும் உங்களுக்கு லட்சணாவதான் உபயோகப்படுத்துறோம். அனேன ஆஸ்வாத வஸ்து ரத்தியாதிபிஹி அபின்னஹா பவதி இத்யபி பிரமாணிதம். நமக்கு இந்த இதுவும் எவிடன்ஸா இருக்கு. அர்த்தாது ரத்தியாதி வஸ்து சர்வணா வியாபாரஹா ததா ரசஹா ரசஸ்வரூபம் வா ஏதேஷாம் பிராயஹா ஆஸ்வாதன காலே அபேதத்வேன ஸ்திதிஹி பவதி. இவை எல்லாத்துக்கும் எதுக்கெல்லாம் ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள், சர்வணா ஆஸ்வாதனம் அதாவது என்ஜாய்மெண்ட், அதுக்கப்புறம் ரசம் ரசத்தினுடைய ஸ்வரூபம், இவைகள் எல்லாமே நம்ம அனுபவிக்க கூடிய காலத்துல எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி நமக்கு இருக்கு. அதுவும் ஒரு பிரமாணம். உபச்சார மாத்தியமேன ஒரு லட்சணா நம்ம வந்து அங்க ஒரு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு வரோம் அங்கங்க, அவ்வளவுதான். ஏதேஷாம் சர்வேஷாம் சத்தா தாதாத்மியம், தாதாத்மியம்னா உங்களுக்கு வந்து அபேதகான்னு அர்த்தம், அபேத அவஸ்திதிஹி பவதி. ஏதாத்ருஷ்யாம் பரிஸ்திதோ சர்வணாயாக காரியத்வஸ்ய உபசாரஹா பவதி. சோ உபசாரம்ங்கிறது லக்ஷணா. அனேன ரத்யாதயஹா பாவாஹ விபாவாதயஹ அபி சர்வணாதஹ அபின்னாஹ. இது தாண்டி வேற இல்ல. ததா சர்வணாச்ச ரசாத்து அபின்னா, இதையே திருப்பி திருப்பி சொல்றார் அவர். ஓகே, இத ரெண்டு வெவ்வேற இல்ல, ரெண்டு ஒண்ணுதான் அப்படி. ஆமா, அதாவது மூணு நாள் எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்பர் ஒன் ரதி முதலிய பாவங்கள், விபாவ அனுபவ ரதி ஸ்தாயி பாவங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து சர்வணா ஆஸ்வாதனம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ரசஹா ரசஸ்வரூபம். மூணு ஸ்டெப் இருக்கு. இந்த மூணுமே எப்படி ரதிக்கும் ரசத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, சர்வணாக்கும் ரசத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. சோ ரதி சர்வணா ரசம் இவை மூணுக்குமே வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ இது எல்லாமே தாதாத்மியத்வேன ஸ்திதத்வாது. உங்களுக்கு இங்க ஸ்வப்பிரகாசத்துவம் இருக்கு, அகண்டத்துவம் இருக்கு. இதை பிரிச்சு நம்ம பண்ண முடியாது, இதுக்கு ஒண்ணும் பெரிய பார்ட்ஸ் கிடையாது. அது ப்ரூவ் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் எல்லாம் சொல்லுன்னு சொல்றேன். அந்த தாதாத்மியம்ங்கிறத சொல்லிட்டு வர. சோ இதப்பறம் இதுக்கு மேல ரசசிய சுகஸ்வரூப விஷயே சமத்கார பிராணதா விஷயேச்ச பிரமாணம் ஸ்தாபயதி சுகாது இது சப்தைஹி ரச ஆஸ்வாதனஸ்ய அலௌகிகம் சுகம் சைதன்யஸ்வரூபம் ததா ஏதை சக தாதாத்மியம் ஸ்வீகாரே தாதாத்மிய ஸ்வீகாரம் அலங்கார சாஸ்திர சித்தாந்த
அதிசய திவ்யம் வருஷ சஹசிரம் பிரமோத நித்ராம் உபேயாக இதி அப்படின்னு இருக்கு டெக்ஸ்ட்ல. அதுக்கு வந்து இந்த லைன்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன். சோ என்ன சொல்றாரு, ரசத்தினுடைய சுகஸ்வரூபமாக இருக்கிற காரணத்தினால சமத்கார பிராணதா விஷயே அந்த சமத்காரம் இட்ஸ் ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால அது பிரமாணத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக சுகம் முதலிய சப்தங்களை வச்சுட்டு நம்ம சொல்றோம். இந்த ரச என்னமோ ஒரு சுகம் ஏற்படுறது, ஒரு என்னால சொல்லவே முடியல அப்படி அனுபவிச்சு இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். அந்த ரசம் அலௌகிகம் சுகம் ஒரு லோகத்தை காட்டிலும் மீறின ஒரு சுகமா இருக்கு. அதுக்கப்புறம் சைதன்ய ஸ்வரூபம் ததா ஏதை சக தாதாத்மிய ஸ்வீகாரே ஆஸ்மாகீனாம் அப்படிங்கறச்சு நம்மளுடைய அலங்கார சாஸ்திர சம்பந்தமான ஒரு சித்தாந்தம்ங்கிற ஒரு படுக்கை இருக்கு, அந்த படுக்கையில படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சோ தேவதானாம் சஹசிர வர்ண பர்யந்தம் சுகநித்ராம் சஹசிர வருஷ பர்யந்தம் சுகநித்ராம் அனுபவம்னு சயனம் குறி. சோ இந்த சுகம்ங்கிற ஒரு ஒரு வார்த்தை சொல்லிண்டு அவரு அலௌகிக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அலங்கார சாஸ்திரத்துல சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு படுக்கையில அந்த படுக்கையில படுத்துன்னு சுகநித்ராம் அனுபவம்னு சுகத்தை அனுபவிச்சுட்டு படுத்துன்னு தூங்குங்கிறது. அர்த்தாது அலங்காரிகானாம் சித்தாந்த அனுசாரம் அவர்களுடைய சித்தாந்த பிரகாரம் என்னன்னா ரசம்ங்கிறது அலௌகிகம் பவதி இது பூர்வம் பிராமணிதம். அத அலௌகிகத்வாது சுக சைதன்ய சமத்கார அபேத சைதன்யத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லாத காரணத்தினால் ஞானஸ்வரூபத்தா பரமானந்த ஆனந்தமயத்துவமும் இருக்கு. ததா சமத்கார பிராணதா ஒரு அதிசயத்துக்கு வந்து ஒரு பீஜம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு தர்மங்களினால சமாவேஷோ அபி பவத்தியேவ சித்தாந்தே அஸ்மின் சஹஸ்ர வருஷ பர்யந்தம் அபி ந கோபி தோஷா சமாகச்சதி. இந்த ஒரு சித்தாந்தத்துல ரசம்ங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல வந்து 1000 வருஷம் ஆனாலும் யாருமே தோஷம் இதப்பரம் கேபி வாதினா மதமேதம் தூஷயித்தும் சமாகச்சந்தி. யாருமே இந்த மதத்தை வந்து தூஷணம் பண்றதுக்கு வர முடியாது முடியாது. அதஹா பவான் நிச்சிந்தா பவதூங்கிறது தான் இந்த பர்டிகுலர் லைனுடைய அர்த்தம். எல்லாரும்